முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு அரசர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அவருடைய ஆட்சியில் எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. யாருக்குமே எந்த ஒரு குறைகளுமே கிடையாது. எந்த ஒரு மக்கள் எந்த நேரத்துலையுமே அரசரை வந்து சந்திக்கலாம், அவங்களுக்கான குறைகளை சொல்லலாம், அந்த குறைகளை உடனடியாக நிவர்த்தி பண்ணிடுவார். இதனால் இந்த மன்னருக்கு அவங்க நாட்டு மக்களிடையே ரொம்ப நல்ல பெயர் இருந்துச்சு. அவங்க நாடு மட்டும் கிடையாதுங்க, பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்குமே இவரை பற்றின புகழ் எல்லாருக்கிட்டேயும் பரவி கிடந்துச்சு. இதன் காரணமாக பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மன்னர்களுமே இவர்கிட்ட நட்பு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் யாருமே சண்டைக்கு வந்தது கிடையாது, இவருமே யாருக்கிட்டையும் சண்டைக்கு போனது கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அமைதியான ஒரு நாட்டை உருவாக்கியிருந்தார். எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்படியே காலங்கள் கடந்து போச்சு. ஒரு சமயம் இந்த மன்னருக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டணும், அதுவும் ஆற்றங்கரை ஓரமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. உடனே இவருமே அமைச்சரை கூப்பிட்டு இவருக்கு வந்திருக்கிற அந்த ஆசையை பற்றி சொல்கிறாரு. இப்போ அந்த அரண்மனை கட்டுறதுக்காக ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்ண சொல்கிறாரு. அவங்க நாட்டிலேயே ஓடுற ஒரு பெரிய நதி இருக்குது. அந்த நதியோட கரையில் நிறைய காலி இடங்கள் தான் இருக்குது. அதில் நல்ல இடத்துல இந்த அரண்மனையை அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் உத்தரவு போடுறாரு. அவர் சொன்னது போலவே அமைச்சர் நிறைய இடங்களை சர்வே பண்ணி பார்க்குறாரு. அந்த இடத்துல இருக்கிற மண் வளம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டினா எவ்வளோ நாளைக்கு அது தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. அந்த நதியோட ஓட்டம் எப்படி இருக்குது, ஒருவேளை அதிகப்படினா வெள்ளம் வந்தால் அந்த நீரோட்டம் எந்த திசையில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை அவ்வளோ பாதுகாப்பாக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல விதமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக ஒரு இடத்த தேர்வு பண்ணுறாரு. அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புல்வெளிகள், நிறைய வயல்கள், சின்ன சின்ன குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்த இந்த அமைச்சர் தேர்வு பண்ணுறாரு. மன்னர்கிட்டையுமே அந்த இடத்த கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. மன்னருமே சரிங்கப்பா வேலையை ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கான உத்தரவு அப்புறம் அதுக்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கீடு செய்கிறாரு. அடுத்த நாள்லேருந்தே வேலை ரொம்ப மும்முரமாக ஆரம்பிக்குது. நிறைய மக்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுறாங்க. அந்த அரண்மனைக்கான அஸ்திவாரம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே அந்த அரண்மனை மொத்தமாகவே கட்டி முடிக்கப்படுது. அந்த அரண்மனையோட தோற்றம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆகட்டும், அங்கே பதிக்கப்பட்டிருக்கிற அந்த கல் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ரொம்ப தனித்துவமாக அந்த அரண்மனையை உருவாக்கியிருக்காரு. இப்போ எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் அந்த அரண்மனையை வந்து திறந்து வைக்கிறது மட்டும்தான். கடைசியாக அந்த அமைச்சர் சரி ஒரு முறை எல்லா வேலைகளுமே ஒரு முறை செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா இடங்களுக்குமே போய் செக் பண்ணி பார்க்குறாரு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அமைச்சருக்கு திருப்தி தான், எல்லாமே நல்லா இருக்குது, கண்டிப்பாக மன்னருக்கு இந்த அரண்மனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக அரண்மனையை விட்டு வெளியில் வராரு. ஆனால் வெளியில் வந்தவர் கொஞ்சம் தூரத்துலேயே ஏதோ ஒன்றத்தை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு உடனே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. இவ்வளோ நாளாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த விஷயம் எப்படி என் கண்ணில் படாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த தலைமை அதிகாரி இருப்பார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு எப்படிங்க இவ்வளோ நாள் இது கவனிக்காமல் இருந்தீங்க, நானும் ரொம்ப நாள் இங்கே வந்து வந்து போயிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் அது கவனிக்கவே இல்லை நான், உடனே வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குடிசை வீடு ஒன்று இருக்குது. அவ்வளோ பெரிய அரண்மனை, ரொம்ப அழகாக இருக்கிற அந்த அரண்மனை பக்கத்தில் ஒரு கரும்புள்ளி வச்ச மாதிரி ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது. அதை பார்த்துட்டு தான் அமைச்சர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க, இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே திட்டுறாரு. திட்டிட்டு கடைசியில் அந்த தலைமை அதிகாரியும் கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த வீடு ரொம்ப சின்ன வீடு. அந்த வீட்டில் ஒரே ஒரு வயதான அம்மா மட்டும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி நாங்கள் இந்த அரண்மனையில் தான் வேலை செய்கிறோம், இந்த அரண்மனை கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிட்டோம், இப்போது அந்த அரண்மனை பக்கத்தில் இருக்கிற அந்த இடங்களையுமே வாங்கலாம்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தயவு செஞ்சு உங்கள் வீடு இருக்கிற அந்த இடத்த மன்னருக்கு எழுதி கொடுத்துருங்க, அதுக்கான
பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இவர் சொன்ன விஷயத்தில் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அந்த அம்மா, இல்லைப்பா அதெல்லாம் முடியாது, நான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்தேன், என்னுடைய கணவரோடு இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டார், அவருடைய ஞாபகமாக எங்கிட்ட இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான், அதனால் கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், என்னுடைய உயிர் போகிறதுமே இந்த வீட்டில் தான் போகணும், அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான இடம் எனக்கு, என்னுடைய உயிரை விட நான் அதிகமாக நேசிக்கக்கூடியது இந்த வீடு தான், அதனால் இந்த வீட்டை மட்டும் எக்காரணத்தை கூட நான் தரமாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை அனுப்பி விடுறாரு. இப்போ அமைச்சருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய மாளிகையை உருவாக்கிட்டார், ஆனால் அது பக்கத்தில் இந்த குடிசை இருக்கிறது அவருக்கு சரியாக படலை. சரி, வேறு வழி இல்லை, இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மன்னர் மடையை நிறுத்திடுவோம், இவங்க மன்னர்கிட்டே பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு மன்னர்கிட்ட போகிறாரு. உடனே மன்னருமே விசாரிக்கிறாரு, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அமைச்சர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எல்லாத்தையுமே கேட்டுட்டு மன்னர் வந்து அந்த அம்மாக்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருங்கம்மா, அந்த அமைச்சர் சொல்கிறது சரிதான், அவ்வளோ பெரிய அரண்மனை இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற இடங்களையுமே வாங்கி அதில் கொஞ்சம் தோட்டங்கள்லாம் அமைக்கலான் இருக்கோம், தயவு செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மன்னருமே கொஞ்சம் மன்றாடி கேட்டு பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த அம்மா கொடுக்குற மாதிரி இல்லை, அவங்களுக்கு அந்தளவுக்கு சென்டிமெண்டலாக அந்த வீடு தேவைப்படுது. இப்போ மன்னருக்கு புரிஞ்சிருச்சு, சரி அவங்களுக்கு அந்த வீடு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அது நம்ம எடுத்துக்கிறது அந்தளவுக்கு சரியாக வராது, சரிங்கம்மா நீங்கள் போங்க அந்த வீட்டிலே இருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் எந்த ஒரு படை வீரராகட்டும் இல்லை அமைச்சராகட்டும் யாருமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்க, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட, இங்கே பாருப்பா அந்த வீடு இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது கொஞ்சம் அலங்காரம் பண்ணிடலாம், நம்மளுடைய அரண்மனை பக்கத்துலேயுமே ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கிறது நல்லது தான், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் போய் மற்ற வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போ இந்த விஷயம் எல்லா மக்களுக்குமே தெரியுது, அப்போ தான் எல்லா மக்களுமே உணர்கிறாங்க, நாம் இது வரைக்கும் நினச்சது சரிதான், மன்னரை பற்றி இவ்வளோ நாள் வந்து நல்ல விதமாக நினச்சி வச்சுருந்தோம், அதுக்கு தகுந்தாற் போல தான் மன்னரும் நடந்துக்கிட்டு இருக்காரு, மன்னர் நீடுவழி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனாலுமே அமைச்சருக்கு இது சரியாக படலை, மறுபடியும் மன்னர்கிட்ட, மன்னா நீங்கள் நினச்சிருந்தா அந்த வீட்டை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நமக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அது சரியாக படலை அப்படின்னா அது எல்லாருக்குமே அப்படி தான் தோணணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு நல்லா இல்லாத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிதாக அவங்க மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், அவங்களுடைய நம்பிக்கைக்குமே நம்ம வந்து மரியாதை செலுத்தணும், அதனால் இதுக்கப்புறம் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சரை அனுப்பி விட்டுறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே தினம் தினம் நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம், இப்படி பக்கத்து வீட்டுக்காரராகட்டும் இல்லை கணவன் மனைவியாகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கிட்டையுமே ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற விதத்திலேயே அவங்களையுமே அனுமானிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளோட வெளிப்பாடு தான் நம்மக்கிட்ட அவங்கள அந்த மாதிரி பேச வைக்கிது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னாவே எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்து வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சில மனிதர்கள் ஒரு சில பொருட்களை வச்சுருப்பாங்க, ரொம்ப பழையதாக இருக்கும், அதே தான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பழையதை வச்சுருக்கிறதுனால மட்டும் அவங்க வந்து ஏழை கிடையாதுங்க, அவங்க அந்த பழையதை பயன்படுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், அவங்களால வாங்க முடியாமலாம் கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் ஒளிஞ்சிருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வராது, எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்து வச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.